எஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மிகவும் புதுமையான இன்விடேஷன் கார்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இன்விடேஷன் கார்டு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி எப்படி நாம ஒரு போட்டோ ஃப்ரேம், அழகான போட்டோ ஃப்ரேம் செய்ய போறோம். நாம் இதுக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை. ஒன்லி நம்ம செவிக்கால் மட்டும்தான் நமக்கு தேவைப்பட போகுது. மீதி எல்லாமே வீட்டில் இருக்க இன்விடேஷன் கார்டு, வெட்டிங் கார்டு, இதை யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். வாங்க போய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் கார்ட்ஸில் ஏதாவது நல்ல பிளைனாக நல்ல அழகாக இருக்கிற பேக்ஸை இதை கட் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கோங்க. இதில் ஃபோட்டோ, உங்களோட பாப்பா ஃபோட்டோ, குழந்தைங்க ஃபோட்டோ, இல்லை உங்கள் ஃபோட்டோ, யார் ஃபோட்டோ வேணாலும் ஓட்டிக்கலாம். இப்போ என்னுடைய பாப்பா ஃபோட்டோ தான் ஓட்டுறேன். ஃபெவிக்கால் போட்டு ஃபெவிக்கால் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கோங்க. தென் இது மேல என்ன பண்றோம்னா, இது மேல எதுவும் அழுக்கோ இல்ல தூசு இல்லைன்னா ஸ்க்ராச் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாலித்தீன் பேப்பர் இந்த மாதிரி நல்லா ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இது வெறும்னே பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்காது. இதை ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணணும்னா சைடில் நம்ம ஃப்ரேம் வைக்க போகிறோம். அது எதை யூஸ் பண்ணினா, நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி. அதுக்கு நியூஸ் பேப்பர் வந்து ஏதோ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு கம்பி இல்லைனா ஏதோ பென்சில் பென் வச்சு இப்படி வச்சு சுருட்டிக்கோங்க. இதோ இது இன்விடேஷன். இந்த பார் மட்டும் மேல இருக்கிற மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒட்டிட்டு அப்படியே லைட்டா சுத்துங்க, சுத்திட்டே வாங்க. இந்த பார்டர் மட்டும் தெரியற மாதிரி இப்படி வச்சு சுத்துங்க, அப்படியே சுத்திட்டே வரணும் அவ்வளவுதான். இது வரைக்கும் சுத்தின பின்னாடி இந்த ஃபெவிக்கால் போட்டு ஒட்டிட்டு அடுத்த இதில் இங்க மேல ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிக்கணும். இதே மாதிரி மற்ற சைட்ஸும் த்ரீ சைட்ஸும் ஒட்டிக்கணும். ஒட்டிட்டேன் பாருங்க. இது பார்த்தா கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கு இல்லையா. இந்த கார்னர்ஸ்ல இதுக்காக என்ன பண்ண போறேன்னா, நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த இதே இன்விடேஷன் கார்டில் செஞ்சு வச்ச ஃப்ளார் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எப்படி செய்யறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. இதை நான் அந்த நாலு கார்னர்ஸ்லையும் ஒட்ட போகிறேன். ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு யூஸ் பண்ணுறதே ஒன்லி இன்விடேஷன் கார்ட்ஸும் அதனோட ஃபெவிக்கால் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்க எதுவுமே செலவு பண்ணி வாங்க வேணாம். அவ்வளவுதான் இன்விடேஷன் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி போட்டோ ஃப்ரேம் செஞ்சிட்டோம். இது பாத்தீங்கன்னா லைட்டா தான் இருக்கும். இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. இது வெயிட் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். அதனால பின்னாடி என்ன கொடுக்க போகிறோம்னா, கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸஸ் வாங்கும் போது இந்த ட்ரெஸ் ஸ்கூலில் நல்லா நிற்கிறதுக்காக இந்த அந்த அட்டை கொடுத்துருப்பாங்க. பனியன் ஷர்ட் பிட்டில் நிறையா இருக்கும். இது மாதிரி இதை எடுத்துக்கோங்க.
இது இல்லனா வேற எந்த அட்டர் பாக்ஸ் இருந்தாலும் ஓகே. இது இதனோட சைஸுக்கு கரெக்டா வெச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டங்க, கரெக்டா அதனோட சைஸ்க்கு வெச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு இருக்கு, ஃபேவிகால் அப்ளை பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஓட்டுறதான். ஃபுல்லாகவே ஃபேவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து வச்சு லைட்டாக அழுத்தி விடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக வீட்டிலே செய்கிறோம். இதே கடையில் நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணணும்னா 200-400 கேட்பாங்க. இது ஈஸியாக இன்விடேஷன் யூஸ் பண்ணியே நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான இன்விடேஷன் யூஸ் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறையா வீடியோஸ் இது மாதிரி போட போகிறேன். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூங்க.